ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு கண்டம் எல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்பவை தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே நடமாடும் தெய்வமாக வீட்டிருந்து நாம் செய்த பயனால் உலகம் முழுதும் ஆளுகின்ற அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி என்னை டென்மார்க் பிரண்டாவதியிலே கோயில் கொண்டு எழுந்தருளி தன் அன்பினால் அருளினால் அரவணைப்பினால் அகிலமெல்லாம் காக்கின்ற அன்னை அன்னையினுடைய வரலாறு தனித்துவமானது அது சாதாரண வரலாறு அல்ல அது அருள் வரலாறு யாழ்ப்பாணம் ஏழாலை என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான கிராமம் யாழ் மாவட்டத்திலேயே கிராமங்கள் ஆயிரக்கணக்கிலே இருந்தாலும் அளவிலே இரண்டாவது பெரிய மிகப்பெரிய கிராமம் என்று சொல்லப்படுவது ஏழாலை அதற்கு மிகப்பெரிய தொன்மை வரலாறுகள் நிறைய உண்டு ஏழாலை நான்கு திசைகளிலேயும் பரந்துபட்டது அதனாலே வேறு எங்கேயும் இல்லாத வகையிலே ஏழாலை வடக்கு ஏழாலை தெற்கு ஏழாலை கிழக்கு ஏழாலை மேற்கு என்று தனித்தனி கிராம சேவகர் பிரிவையும் பெரும் பிரிவையும் கொண்டு உடுவில் நிர்வாக பிரதேசத்துக்குள் உள்ளடக்கப்பட்டதாக விளங்குகின்ற ஏழாலைக்கு பெயர் காரணம் மிக மிக ஆனந்தமும் ஆன்மீகமும் நிறைந்தது ஏழு ஆலயங்கள் பக்கம் பக்கமாக அமைந்திருக்கின்ற பெருமையும் வழிபாட்டுச் சிறப்புக்கும் உரியதனால் அமைந்திருக்கிற ஒரு தனி சிறப்பு எங்கேயுமில்லாத வகையிலே தேரோடுகின்ற திரிவீதி ஒன்றாக அமைய பக்கம் பக்கமாக நான்கு பெரிய ஆலயங்கள் முதலிலே மிகப்பெரிய ஆதி சிவன் இரண்டாவது அம்மன் கோயில் மூன்றாவது விநாயகர் கோயில் நாலாவது முருகன் ஆலயம் தனிப்பெரும் ஆலயங்களுக்கு ஒரே தேரோடுகிற வீதியாக அமைந்திருக்கிற இந்த நான்கு ஆலயங்கள் இந்த நான்கு ஆலயங்களும் ஆகம வழிபாடு சார்ந்தவையாக அமைந்திருக்க அந்த இடத்திலேயே நாகம்மன் காளி வைரவருக்கு தனித்தனி கிராமிய தெய்வங்களாக கிராமிய வழிபாடு சார்ந்ததாக அமைந்திருக்கிற இந்த மூன்று ஆலயங்கள் சிவன் அம்மன் விநாயகர் முருகன் நான்கும் சேர்த்து ஏழு ஆலயங்களினால் அமையப்பெற்ற கிராமம் என்பதனாலே அதற்கு ஏழு ஆலயம் ஏழு ஆலை ஏழாலை என்று அந்த பெயர் சிறப்பாக கோவில்களாலேயே அமைந்திருக்கிறது என்பது தனி பெருமை மிக்க அப்படிப்பட்ட அந்த புண்ணிய கிராமத்திலே தான் எங்கள் அம்மன் தாயார் அவதரித்த அருளினார் என்பது தனிச்சிறப்பு ஏழு ஆலைகள் நிறைந்ததனால் இந்த பெயர் வந்தது என்று சொல்பவர்களும் உண்டு ஏழாலை கிராமத்திலே பாரம்பரிய தொன்மை பண்பாட்டு மரபுகள் எந்த குறைவுமில்லாமல் நிகழ்ந்து வந்தன கூட்டு குடும்ப வாழ்வு முறை கூட்டுறவு முறையிலே தெய்வம் மறவார் செய்யும் கடன் பிழையார் என்று பாரதி சொன்னது போல வாழ்ந்து வந்த அத்தனை மக்களினுடைய ஒற்றுமைப்பட்ட அந்த கிராமத்திலே தான் நாம் எல்லாம் செய்த தவப்பயனால் சைவ பண்பாடு ஆலய வழிபாட்டோடு வாழ்ந்த எழில்கொஞ்சம் கிராமத்திலே ஜகத் ஜனனியாக எங்களுடைய அன்னை அபிராமி உபாசகி மாதாஜி அவர்கள் தோன்றினார்கள் எப்படி அங்கே வாழ்ந்த சைவ பண்பாட்டு பாரம்பரியம் நிறைந்த ஆன்மீக சூழலும் ஆன்மீக அருளும் நிறைந்த திருநாவுக்கரசு மகேஸ்வரி தம்பதியருக்கு மகளாக தை மாதம் இருபத்தி நாலாம் திகதி அன்னை அவதாரம் செய்கிறார்கள் பிறக்கும்போது ஆறு மாதத்திலேயே இந்த குழந்தை பூமிக்கு வந்துவிட்டது பிறக்கும்போது ரெண்டு ராத்தல்கள் மட்டும்தான் நிறை இந்த குழந்தை இவ்வளவு முந்திக்கொண்டு மட்டுமல்ல நிறை குறைவு என்று நினைக்காமல் இதை அருட்குழந்தையாக எல்லோரும் நினைத்தார்கள் உண்மையும் அதுவாக போய்விட்டது இந்த தெய்வீக குழந்தையினுடைய தோற்றமும் எழிலும் பார்ப்பவர்களுடைய மனமெல்லாம் பூரிக்க வைத்தது காணக்கண் ஆயிரம் வேண்டும் என்று சொல்லுகின்ற அளவிற்கு குழந்தையினுடைய அழகும் அந்த வதனத்திலே நிலவிய ஒளி பொட்டுக்களும் பல்வேறு நிற வர்ணங்களும் அந்த பிள்ளையினுடைய வதனத்திலே அந்த குழந்தை வளர வளர தோன்றியது கரங்களில் இந்த குழந்தையை ஏந்துபவர்கள் இன்னொரு முறை தங்களிடம் தரமாட்டார்களா என்று ஏங்குகின்ற வகையிலே அந்த குழந்தையினுடைய அழகுவதனமும் அதனுடைய தேகமும் காந்தி பெற்று அற்புதமாக விளங்கியது மழலை குரல் இசைக்கின்ற காலத்திலேயே பல அற்புதங்களை நிகழ்த்த தொடங்கியது கிடைத்தற்கரிய பாக்கியம் தங்களுக்கு கிடைத்ததாக திருநாவுக்கரசு மகேஸ்வரி தம்பதிகள் அந்த பிள்ளைக்கு லலிதாம்பிகை என்று அம்பாளினுடைய பெயரையே இட்டு அந்த குழந்தையை நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக ஆடாக்கி சீராட்டி பாராட்டி வளர்க்கின்ற காலத்திலே ஒன்பது வயதாகின்ற பொழுது அபிராமி அம்மனே கனவிலே தோன்றி அன்பு மகளே உன்னுடைய திருமேனியிலேயே நான் நிரந்தரமாக குடிகொள்ளப் போகிறேன் ஆகையினால் என்னை அன்போடு ஆதரித்து வருவாயாக என்று அம்பாளே கனவிலே சொல்லி ஒன்பது வயதிலே அம்மன் குடிகொண்ட அழகு திருமேனியாக அந்த பிள்ளையினுடைய திருமேனி அதனாலே எப்பொழுதுமே ஆன்மீக சிந்தனை எங்கு போனாலும் அந்த பிள்ளையினுடைய திருமேனியிலே ஒரு ஒளியும் ஒரு நளினமும் அந்த ஆண்டவனாலே அம்பிகையினாலே உரிமையோடு எழுந்தருள பெற்ற அந்த சிறப்பும் ஆகியிற்று சிறுவயதிலேயே பக்தி கொண்டு எந்த நேரமும் ஆலயம் செல்வதே தன்னுடைய வாழ்வின் பணி என்று ஒரு கணம் அபிராமி அம்பாளை பிரியாமல் எந்த நேரத்திலும் அம்பாள் நினைப்பாகவே அந்த குழந்தை இருக்க தொடங்கியது அவர்களுடைய அந்த வீட்டு வளவிலேயே அபிராமிக்கு சிறு கோவில் அமைத்து அந்த கோவிலுக்கு பின்னாலே பக்கத்திலே இருந்த நாவல் மரத்தடியிலே ஒன்பது வயதிலே அந்த பிள்ளை திடீரென்று ஒரு நாள் அமர்ந்திருந்து அருள்வாக்கு சொல்லத் தொடங்கியது தனக்கு நீராலும் பாலாலும் அபிஷேகம் செய்யும்படி இருந்தவர்களை கேட்டுக்கொள்ள அவர்களும் அவ்வாறே நீராலும் பாலாலும் அந்த குழந்தையை அபிஷேகம் செய்ய அந்த குழந்தை அருள்வாக்கு சொல்லத் தொடங்கியது கூறியதெல்லாம் உண்மையாயிற்று நோயிற்றவர்களின் நோய் நீங்கியது எத்தனையோ துன்பங்களோடு வந்தவர்களுக்கெல்லாம் அந்த துன்பங்கள் நொடிப்பொழுதிலே மறந்து போயிற்று பறந்து போயிற்று அனைத்து உயிர்களின் மீதும் அன்பும் கருணையும் எவரையும் மன்னிக்கும் சுபாவம் மற்றவர்களுடைய துயர் கலையை துடித்து நிற்கின்ற இயல்புமாக தளராத பக்தியோடு வளர்ந்த அந்த குழந்தைக்கு லலிதாம்பிகைக்கு திருமண வயது எட்டிய பொழுது ஒரு மூதாட்டி கனவிலே வந்து நீ இவரைத்தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அந்த மூதாட்டி சொன்ன கனவின்படி அளவட்டியைச் சேர்ந்த பாலனையாவை லலிதாம்பிகை திருமணம் செய்து கொண்டார்கள் இந்த மூதாட்டியை ஏற்கனவே பாராங்கல்லு ஒன்றிலே நேரடியாகவே கண்டு அந்த பிள்ளை பிள்ளையை நோக்கி அந்த மூதாட்டி உன் வாழ்க்கையிலே முக்கியமான சம்பவங்கள் நல்லவை நடக்கின்ற பொழுது நான் கனவிலே வந்து உனக்கு அவற்றை அடையாளம் காட்டுவேன் என்று சொன்னதின்படி அந்த மூதாட்டியினால் கனவிலே அடையாளம் காட்டப்பட்ட அளவை ஊரைச் சேர்ந்த பாலனையாவை திருமணம் செய்து அருமையான குடும்ப வாழ்க்கையை லலிதாம்பிகை அபிராமியின் கருணை பெற்ற அன்னை சிறப்பாக வாழத் தொடங்கினார்கள் தாய்நாட்டிலே இருந்து புலம்பெயர்ந்து ஐரோப்பிய நாட்டிற்கு கணவன் மனைவியாக வந்த பாலனையாவும் லலிதாம்பிகை அபிராமி உபாசகி அவர்களும் பயிர் வளமும் பண்ணை வளமும் நிலவளமும் நீர்வளமும் பனிவளமும் நிறைந்த உன்னத நாடாகிய டென்மார்க் பிரண்டாபதியிலே கோவில் அமைத்து அந்த கோவிலே குடிகொண்டு எழுந்தருளி எல்லோருக்கும் ஏழாலையிலே இருந்து தோன்றிய அந்த ஜோதி ஒரு குஞ்சாக தோன்றிய அந்த ஜோதி டென்மார்க் பிரண்டாபதியிலே பேரொழியாக பெரும் சுவாலையாக பெரும் ஜோதியாக ஆகி எல்லோருக்கும் அருள்பாலிக்கத் தொடங்கிய அந்த வரலாறு இனியும் தொடரும் அந்த அன்னையினுடைய வரலாற்று சிறப்புகளை நாங்கள் தொடர்ந்து சிந்திக்க இருக்கிறோம் அபிராமி உபாசகி அன்னை மாதாஜியினுடைய அந்த திருப்பெருமையை அறிந்தவர்கள் எல்லோரும் அன்னையை தேடி வருகின்ற அந்த அற்புதம் எப்படி எவ்வாறு நிகழ்ந்தது என்பதை நாங்கள் மேல்வரும் இனிவரும் உரைகளிலே தெரிந்து கொள்ளலாம் அந்த அன்னை அபிராமியை எப்படி பட்டர் பெருமான் வழிபட்டார் ஐயன் அளந்தபடி இருநாளி கொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர் தம்பால் செய்ய பசுந்தமிழ் பாமாலையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ தன் மெய்யருளே என்றார் அம்பிகையின் பெருமையையும் அறம் செய்த மகத்துவத்தையும் பூரிப்புடன் கூறத் தொடங்கினார் பட்டபெருமான் சிவபெருமான் உலக உயிர்களுக்கு அறம் செய்யுமாறு அம்பிகையிடம் இருபடி அரிசியை கொடுத்தார் அந்த இரண்டு படி அரிசியை கொண்டே எல்லா உலக உயிர்களுக்கும் உய்யும் உயர்ந்த அறம் செய்து அறம் வளர்த்த நாயகி என அம்பாள் புகழப்பட்டால் அவ்வாறேதான் அன்னை அபிராமி உபாசகி மாதாகியும் அறம் வளர்த்த நாயகியாக விளங்குகிறாள் அத்தகைய அன்னையே உன்னையும் போற்றி புகழ முற்பட்ட நான் உன்னை அவ்வாறு போற்றாமல் யாரோ ஒருவரை உன்னிலும் சிறந்த வள்ளலாக கருதி தெய்வமாகிய உனக்கே சூட்டத்தகுந்த தெய்வ தமிழ் பாடலை பாடாமல் அவரை தேடிப்போய் தெய்வத்துக்குரிய தமிழ் பாடலை அவரைப் போற்றிச் சூட்டினேனே அதுவும் எப்படி மெய்யான உன்னை விடுத்து பொய்யிலே கடந்து பொருளும் ஒருவனை பொய்யே வடிவமாக பொய்யிலே புரளுகின்ற ஒரு புரட்டனை நான் விரும்பிப் போய் பாடினேனே எவ்வளவு துன்பப்பட்டேன் உன் பக்தனான என்னை பொய்யுக்குரியவரை போய் பாடாதபடி தடுத்து ஆட்கொள்ளாமல் போகும்படி விட்டுவிட்டது நீதானே ஏனவாறு செய்தாய் இது உன் மேன்மைக்கும் அருளுக்கும் உகந்த செயலாகுமோ குதிரைக்கு பூட்ட வேண்டிய சேனம் கடிவாளத்தை கழுதைக்கு பூட்டி போட்டியதை விட இழிவான செயலாகும் இந்த செயல் தெய்வத்துக்கே உரிய தெய்வத்தமிழ் பாடலை உனக்கு சாத்தாமல் பொய்யரிடம் போய் சாத்தும்படியே நேர்ந்தது அன்னை அபிராமியே புகழுக்கும் போற்றுதலுக்கும் முற்றிலும் பொருத்தமல்லாதவரை பாடினால் அதுவும் தெய்வத்தமிழால் பாடினால் அது எனக்கு மட்டுமல்லாமல் தமிழுக்கும் அவமானமாகும் அதோடல்லாமல் உனக்கும் அது அல்லவா தாயே ஏன் தெரியுமா பொருளுக்காக ஒருவரை தேடிப்போய் பாடுவது உண்மைக்கு புறம்பான பொய்மையேயாகும் அப்படி ஒரு புலவர் பொருளுக்காக ஒருவரிடம் இல்லாத செயல்கள் செயல்களெல்லாம் இருப்பதாக பொய்யாக கூறி புகழ்ந்து பாடினார் அந்த பாடல் முழுவதையும் பாடக்கேட்ட அந்த செல்வந்தன் ஒரு சல்லிக்காசு கூட கொடுக்காமல் அந்த புலவரையும் நானும்படி அவமதித்து அனுப்பிவிட்டான் வேதனையோடு திரும்பி வருகின்ற அந்த புலவர் எப்படி பாடினார் தெரியுமா கல்லாத ஒருவனை நான் கற்றா என்றேன் காடறியும் மறவனை நாடாழ்வாய் என்றேன் பொல்லாத ஒருவனை நான் என்றேன் போர்முகத்தை அறியானை புலியேறு என்றேன் வல்லாரும் புயமென்றேன் சூம்பல் தோளை வழங்காத கையனை நான் வள்ளல் என்றேன் இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றான் இடருட்டு நானும் தான் ஏகுகின்றேனே என்று பாடினார் இந்த மேலே இருக்கின்ற ஆறு வரியையும் கேட்ட உடனே வழங்காத கையனை நான் வள்ளல் என்றேன் என்ற அந்த வேதனையினாலே கொப்பளிக்கின்ற நேரத்திலே அந்த பணக்காரன் என்ன சொன்னான் தெரியுமா ஓய் புலவரே நீர் என்னை பற்றி இப்பொழுது கூறியதில் ஒன்று கூட உண்மை இல்லை என்னிடம் இல்லாதது எல்லாம் உள்ளதாக பொய்யே சொன்னாய் அதாவது இல்லாததெல்லாம் இருப்பதாகச் சொன்னாய் அதனால் உனக்கு நான் எதுவும் தரப்போவதில்லை என்று கூறி அனுப்பிவிட்டான் என்னுடைய அந்த குற்றத்தை எண்ணி வருந்தி அங்கிருந்து ஒன்றும் பெறாமல் வெறுங்கையோடையே திரும்பி வந்து விட்டேன் என்று அந்த பாடலினுடைய கடைசி அடியிலே முடிக்கிறார் எப்படி இல்லாது சொன்னேனுக்கு இல்லை என்றான் இடருற்று நானும் தான் ஏகுகின்றேனே என்று பாடி வருந்தினார் அதனாலேதான் அபிராமி தாயே தெய்வம் விரும்பும் தெய்வத்தமிழ் பாடலை தெய்வத்துக்கும் உடைய உனக்கும் பாடாமல் சாதாரணமானவர்களுக்கு பாடினால் அது எப்படியாகும் ஆகையினாலேதான் இந்த தவற்றை நான் இனிமேல் செய்யாமல் என்னை உன்னையே பாடும்படி எப்பொழுதும் உன்னையே பாடும்படி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு என்ன பொருள் எனக்கு எந்த குறையும் வராமல் இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாத நிலையை நீ எனக்கு தர வேண்டும் தாயே என்று வேண்டி பாடினார் அவ்வாறே நாமும் வேண்டி பாடி அன்னை அபிராமி உபாசகி மாதாஜியினுடைய அருமை கருணையையும் திருவருளையும் பெறுவோம் அன்னையை போற்றுவோம் அன்னையினுடைய அருள் வரலாறுகளை தொடர்ந்தும் சிந்திப்போம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் எத்தனை எத்தனை அவதாரம் அம்மா ஜெடுக்கிறாள் எத்தனை எத்தனை அவதாரம் அம்மா ஜெடுக்கிறாள் சக்தி மனோன்மணி ரூபமாய் காட்சி கொடுக்கிறாள் பத்தரை மாற்று தங்கமாக அம்மா ஜொலிக்கிறாள் இந்த டென்மார்க் நாட்டில் பிராண்டா பதியில் காவல் நிற்கிறாள் சன்னதி வந்த தேவி மனோன்மணி அம்பிகரியாதி பராசக்தி எங்களின் காவல் நீ அம்பிகராசக்தி எங்களின் காவல் எத்தனை எத்தனை அவதாரம் அம்மா எடுக்கிறாள் சக்தி மனோன்மணி ரூபமாய் காட்டி கொடுக்கிறாள்